எங்கள் வீட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய முருங்கை காய் பிடிச்சிருந்துச்சுங்க மரம் ஃபுல்லாக காயாக தான் தெரிஞ்சிச்சு தோட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பொறிச்சு கொடுத்தது போக நம்ம வீட்டு தேவைக்காக மட்டும் கொஞ்சம் மரத்துலேயே விட்டுட்டாங்க நானும் பாப்பா தம்பி இன்னைக்கு மூணு பேரும் போய் கொஞ்சம் காய் பொறிச்சோலாம் தான் எல்லாம் இருந்தோம் தேவையான காயெல்லாம் பொறிச்சுக்கிட்டே கொஞ்சம் எலுமிச்சம்பளம் முருங்கைக்கீரையும் பொறிச்சாச்சு எங்கள் புடலங்காய் செடியில் ரெண்டு காய் மட்டும் அழகாக தொங்கிட்டு இருந்துச்சு சரி அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் தேவைங்கிறப்போ பொறிச்சிக்கலான்ட்டு செடியிலேயே விட்டாச்சுங்க ஆனால் இந்த பாவக்காய் செடியில் மட்டும் சரியாக பிஞ்சாய் பிடிக்கல இந்த வெயில்னாலவோ என்னவோ கொஞ்சம் நோய் விழுந்த மாதிரி ஆகிருச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோழிலாம் திறந்து விடுற வேலை எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இந்த வாழத்தாறு வெயிலுக்கே என்னவோ கலரே இல்லாமல் தான் இருந்துச்சு இந்த மாஞ்செடி மட்டும் இந்த கோழி தலையவே விடுறது நானும் பார்த்தேன் இந்த வாட்டி தான் கொஞ்சம் த களைஞ்சி வந்திருக்குது என்ன செய்யுமோ தெரியல இந்த முட்டை விடுற கோழியை காணுமேனு பார்த்தா கூடை போட்டு மூடிருந்தாக்கா நான் திறந்த நேரம் ஒரு முட்டை விட்டுருந்துச்சு உடனே என் பையன் அந்த முட்டையை எடுத்து நல்ல சூடாக ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானா பார்த்துக்கோங்களேன்